எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, இந்த மிஷின் தான் ஒரு சூப்பர் மேஜிக் பண்ணுது. என்னன்னா, நம்ம பேசிக் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சுடி லென்த்து பிளஸ் ஸ்லீவ்க்கான கட்டு எல்லாமே தானா வந்துருது அதுல. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணுது. இப்போ மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிடுறீங்களா? நம்மளோட அந்த கட்டிங்க்கு தேவையான கிளாத் இதுல இருக்காங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து கட் பண்றது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் பான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருப்பாங்க தெரியுமா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வந்து நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம், இல்லை ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ நாள் எடுப்பாங்க? நார்மலாக ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம்னா ஒரு 4-5 நாள் எடுப்பாங்க. இதுவே நீங்க சென்னையில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 7 நாள்லேருந்து ஒரு 10-15 days வரைக்குமாவது எடுப்பாங்க ஒரு பிளவுஸுக்கு. கேட்டால் வந்து கட் பண்ணுறவங்க வரல, நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டு பிளவுஸ் கேட்குறீங்க, பிரின்சஸ் கட்டு வையுங்கிறீங்க, பேக் நெக் இப்படி வையுங்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும், கஸ்டமைஸ்டு கவுன் வேணுமா, இல்லை வந்து கஸ்டமைஸ்டு குர்த்தி வேணுமா, அப்படி இல்லைன்னா வந்து கஸ்டமைஸ்டு பிளவுஸ் வேணுமா, அதுவும் டிசைனர் பிளவுஸ் வேணுமா, இந்த செலிபிரிட்டி இந்த பிளவுஸ் போட்டிருக்காங்க அந்த பிளவுஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிளவுஸ் வந்து உங்களால் ஒரு நாள்லேயே தைக்க முடியும், இல்லை ஹாஃப் அ டேலே தைக்க முடியும் அப்படியும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப இம்மிடியட்டாக வேணும் அப்படின்னா 1 hourல கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே ஒரு வ்ளாக் எடுப்போம் இல்லையா, அதே தான் இங்கே நடக்க போகுது. இங்கே நான் என்ன பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வ்ளாக் எடுக்க போகிறேன். நம்ம இப்போ எந்த பிளேஸில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க fashion.young laser இந்த கம்பெனியில் தான் இருக்கும். எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா இந்த மிஷின் தான் ஒரு சூப்பர் மேஜிக் பண்ணுது. என்னன்னா, உங்களுக்கு என்ன கவுன் வேணும், இல்லை என்ன பிளவுஸ் வேணும், இல்லை என்ன குர்த்தி வேணும், அது அழகாக நீங்கள் என்ன பேட்டர்ன் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வந்து கட் பண்ணி கொடுக்குது. இட்ஸ் எ லேசர் மிஷின். சோ இது எப்படி ஆபரேட் பண்றது, இத வச்சு நம்ம எப்படி என்டர்பிரனரா ஆகுறது அப்படிங்கறத வந்து fashion.young laser இதோட ஓனர் திவ்யா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹாய் மேம். ஹலோ மேம். ஆக்சுவலா இந்த ஒரு ஐடியா அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. இன்ஃபேக்ட் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 100% அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15-20% மக்களுக்கு தான் இது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்குமே இது ரொம்ப புதுசு தான். சோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு, எப்படி இந்த இன்வென்ஷனுக்குள்ள நீங்க வந்தீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களோட இது வந்து ஒரு 15 years முன்னாடி வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக வச்சுருந்தோங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு படித்தாங்களோ அண்ட் நெக்ஸ்ட் லெவல் அவங்க வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட்டிங்கோட கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒவ்வொரு கட்டிங்க்கும் வந்து என்னுடைய மெத்தடை வந்து கிராஸ் செக் பண்ணணும், மேடம் நீங்கள் செக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக அப்படி தான் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணோங்க. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டு பி ஃப்ரேங்க் உங்களுக்கு ஒரு 5 years வரைக்கும் நாங்கள் மோர் தென் 40,000-50,000 பீப்புளுக்கு நாங்கள் இது வந்து ஆர்&டி பண்ணோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்டுக்குமே எப்படி இந்த பேட்டர்ன் செட் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல்லாக ஆர்&டி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் லான்ச் பண்ண ஆரம்பிச்சோங்க மேம். ஓகே. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் மூலயமா எடுக்கணும், பிகாஸ் நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கும்போது ப்ரைஸும் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் மெயின் விஷயம். ஸோ ஒரு கட்டிங் மாஸ்டருக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோமோ அதை விட பிலோவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இதை வந்து சர்வை பண்ண முடியும் இந்த மெஷினை. அதுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கட்டிங் மூலயமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2009 வந்து இந்த ப்ராடக்ட் அஃபிஷியலாக லான்ச் பண்ணோம், பேட்டர்ன் மேக்கிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. அண்ட் எங்களுடைய யூசர்ஸ், எங்களுடைய ட்ரெயினர்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் மோர் ஓவர் ஒரு 200 people வித்தின் எ இயரே வந்துட்டு ரன் பண்ண ஆரம்பித்தாங்க மேம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே. ஸோ அதர் தன் தட்டு தான் அவங்க சரி ஓகே ஆல்ரெடி இப்போ ஷாப் வச்சிருக்கவங்களுக்கும் நிறைய பேட்டர்ன் மேக்கிங் மாஸ்டர்ஸ்லாம் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேன்னு சொல்லி இது அஃபிஷியலாகவே ஒரு பிஸ்னஸாகவே லான்ச் பண்ணோங்க. ஓகே. ஸோ இப்போ மோர் தென் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அண்ட் ஒரு சில அப்ராட் கண்ட்ரீஸ்லையுமே நம்ம இந்தியன் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாஃப்ட்வேரை. ஓ. ஸோ மோர் ஓவர் ஒரு 2,000+ people இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம் சக்ஸஸ். நம்ம சாஃப்ட்வேர் பேர் என்ன மேம்? மேடம் இது டெய்லரிங் கேர் தாங்க மேம், fashion.ஓட டெய்லரிங் கேர் சாஃப்ட்வேருங்க மேடம். fashion.ஓட டெய்லரிங் கேர் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் இவங்க வந்து ஈஸியாக மெஷின் மூலமா
அதிகமாக வந்துட்டு இந்த பிளவுஸ் எல்லாமே கட் பண்ணுறாங்க அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே வந்து டக்கு நம்ம அளவு குறிச்சு கொடுத்தா போதும் இல்லாமல். ஆமாங்க மேடம், நம்ம மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம அந்த சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்ணால் போதும். நம்ம வந்து அதில் ஒன்று வந்து பேப்பர் கட்டிங்காகவும் எடுத்துக்கலாம் அண்ட் லேட்டர் ஆன் தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் கட்டிங்காக லான்ச் பண்ணுறது, லேசர் மிஷின் மூலமா கட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் வந்து ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க சொன்ன பிரகாரம் கம்மி பட்ஜெட்டு என்னோடது ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் தான் அப்படின்னு யோசிக்கிறவங்க மெஷின்லாம் என்னால் இப்போ வாங்க முடியாதுன்னு யோசிக்கிறவங்க நீங்கள் வந்து பிரிண்டர் வந்து அவங்க சொன்ன மெஷின் மேம் எனக்கு நீங்கள் ரெண்டுத்தையுமே காமிச்சிருந்தீங்க பார்த்துடலாம் மேடம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வாட் இஸ் த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம ரன் பண்ணுங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கும் வரலாம் வாங்க. இப்போ இதுதாங்க மேடம் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இது பிளவுஸ் சுடி அண்ட் கிட்ஸ் எப்படின்னு சொல்லி செப்பரேட் செப்பரேட் சாஃப்ட்வேராக இருக்குங்க. ஓகே, மூணுத்துக்குமே மூணு சாஃப்ட்வேர் தனித்தனி சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆர்டர் புக்கிங் டீட்டெயில் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருடைய டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எந்த கஸ்டமர், அவங்களோட ஏரியா அண்ட் ஃபோன் நம்பர், யார் நம்ம ரிசீவ் பண்ணுற ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம பேசிக் டீட்டெயில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் ஃபீட் பண்ணுறோம் மேடம். ஓகே, இப்போ நான் ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து பிளவுஸோட இது. ஸோ இந்த பிளவுஸ் மெஷர்மெண்ட்டை இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செஸ்ட் ப்ளவுஸ் ஒன்று டைப் பண்ணிடுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்களோட ஆவரேஜ் மெஷர்மெண்ட் இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சஜஷன் பாக்ஸும் கீழே வந்துடும் மேடம். ஓகே, ஏன்னா இப்போ நியூவாக இருக்காங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் போடலாமா வேண்டாமாங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட் இல்லாதவங்களுக்கும் இந்த சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா லென்த்து, அப்பர் செஸ்ட்டு, சென்டர் செஸ்ட்டு, ஷோல்டரு. அதனால் அந்த அப்பர் செஸ்ட் போடும்போதே ஷோல்டர் ஃபினிஷிங் வந்துருச்சு இல்லாமல். ஆமாங்க மேடம், அதுதான் நம்மளுடைய ஃபுல் செஸ்ட்டு என்னங்கிறது கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு கிளாத் கன்செப்ஷன் மாதிரி கொண்டு வந்துடும் மேடம். ஓகே, ஷோல்டர் ஃபினிஷிங் வந்துருச்சு. அப்புறம் ஸ்லீவ் கொடுத்தோம், ஸ்லீவ் ரவுண்டு கொடுத்தோம். ஆமாங்க, மிடில் ஹேண்ட் ரவுண்டு கொடுத்தோம். ஃப்ரண்ட் நெக் கொடுக்கும்போதே வந்து வெய்ஸ்ட் க்ளூஸ் அதெல்லாம் வந்துருச்சா மேம்? இல்லை மேம், நம்ம பாடி லூஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷோல்டர் ஃபினிஷிங் அண்ட் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்துடும் மேடம். ஓகே, சஜஸ்டட்ல வந்துடும். ஓகே, ஸோ அது இல்லாமல் இல்லை கஸ்டமர் வந்து எனக்கு இதுல இருந்து மைனஸ் பண்ண சொல்றாங்க இல்லை ஆட் பண்ண சொல்றாங்கனாலும் நம்ம ஆஸ் பர் கஸ்டமர் சாய்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் மேடம். நெக் மேட்டர்ஸ். ஆமாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து ஃபீட் பண்றது கொடுத்துருவோம். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே வந்துட்டு இங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் மேடம். இது நார்மலா ஒரு 3-dot blouse போடுறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் ஆகும் மேடம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்துடும். ஓ, அதுவே அழகா கட் பண்ணி டயக்ராம். ஆமாங்க மேடம், டாட்டர் லைனா நம்மளுக்கு வந்துடும். ஓகே ஓகே, ஸோ இந்த டாட்டர் லைனை மட்டும் நம்ம இந்த டிராயிங் மேல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல வந்துட்டு பிரிண்ட் வந்துடும் மேடம். ஓகே ஓகே, இது வந்து ஒரு நார்மல் பேட்டர்ன் மேடம். இப்போ எனக்கு வந்து டிசைனர் பிளவுஸ் வேணும் அப்படின்னா இதுல கேட்டகரிஸ் இருக்குங்க மேடம், செலக்ட் பண்ணிக்கலாங்க. காட்டுங்க, இது டிசைனர் பிளவுஸ், இது பிரின்சஸ் கட்லயே நம்மளுக்கு என்ன வேரியன்ட் வேணும், ஃப்ரண்ட்ல வந்து பெல்ட் வச்சு வேணுமா இல்ல வித்தவுட் பெல்ட்டா, பேக் பட்டனா இல்ல போட் நெக் டைப்பா. ஓகே, சோ இல்ல ஜிப், ஒரு ஒர்க் பிளவுஸ் நம்ம கட் பண்றோம் அப்படினா வந்து ஜிப் டைப் போடுவோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்கும். சோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம கேட்டகரி இங்க எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் மேடம். பாருங்க எவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கு, இங்க எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் மேடம். பிரின்சஸ் கட் வித் பட்டி, பிரின்சஸ் கட் வித் பெல்ட், வித்தவுட் பெல்ட்டா மேம்? வித்தவுட் பெல்ட், வித் பெல்ட், வித்தவுட் பெல்ட், வித்தவுட் பெல்ட், பேக் நெக்கு. இப்போ இதுலேயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குல்ல பிரின்சஸ் கட்லேயே? ஆமாங்க மேடம், இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, இது எல்லாமே வந்து இந்த ஒரு இதுல இருக்கும். நான் ஸ்லீவ் டிசைன் கேட்குறேன், எனக்கு ஸ்லீவ் டிசைன்ஸ் நீங்கள் காட்ட முடியுமா? இருக்குங்க மேடம் ஸ்லீவ் டிசைன். இப்போ அவங்களுடைய நார்மலான மெஷர்மெண்ட் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் அண்ட் ஸோ இதில் போயிட்டு நம்ம ஸ்லீவ் டிசைன் வேணும்னு கேட்குறாங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஸ்லீவ்னு நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும் மேடம். ஸ்லீவ்ல இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, 3/4 ஃபுல் ஸ்லீவ், கேப் ஸ்லீவ், டியூலிப் ஸ்லீவ், அம்ப்ரல்லா ஸ்லீவ், அப்பா அடி. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். ஓகே ஓகே, நமக்கு என்ன வேணுமோ அது கொடுத்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த டிசைனர் பிளவுஸ் இருக்குல்ல? ஆமாங்க மேடம். இது இது என்னது மேம் டிசைனர்? டிசைனர் பிளவுஸ்னா நம்மளுடைய புக் நம்பர், நம்ம இப்போ கேட்லாக் புக்ஸ்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா மேடம்? ஆமாம். ஸோ அந்த கேட்லாக் நம்பர் நம்ம இதில் ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டிசைன் வந்துடும் மேடம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 3 ஒரு கேட்டகரி கொடுக்குறேன், இப்போ அதுக்கு உண்டான டயக்ராம் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும் மேடம். ஸோ இந்த டிசைன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேட்டகரி. இதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன். நார்மலாக நம்ம இப்போ வந்து ஒரு டெய்லர் ஷாப் போனோம்னா ஒரு ஒரு 4-5 புக்லெட் வச்சுருப்பாங்க, 10 20 பேஜுன்னு, அதில் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து சூஸ் பண்ணுவோம். உங்ககிட்ட அந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு? இந்த மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸுமே இருக்கும் மேடம். இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க புக்ஸ் எல்லாமே இப்போ ஃபேஷனாக நம்ம மார்க்கெட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த மாடல்ஸ் எல்லாமே நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல அவைலபிளுங்க மேடம். இந்த காலர் நெக் வச்சு எல்லாமே இருக்குங்க மேடம், எல்லாமே இருக்குங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர் நம்மளுக்கு என்னென்ன
கட் பண்ணுவாங்களோ அது எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளோட சாஃப்ட்வேர்லேயே இருக்கும் மேடம். இப்போ இந்த டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக ஹேண்ட் கட் பண்ணோன்னா எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்? நார்மலாக நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரும்போது கட்டிங் போகிறதா இருந்தால் மினிமம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டராகவே போடுறாங்க இருந்தால் கூட 1.5 hours to 2 hours ஆகிடும் மேடம் ஒரு கட்டிங் போடுறதுக்கு. ஆமாம் மேடம். ஸோ இந்த மாதிரி கட்டிங் இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு 2 minutes ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துடுறோம் மேடம். மேக்ஸிமம் 10 minutes நம்ம கட் பண்ணி டெய்லருக்கே கொடுத்துடலாங்க மேடம். ஓ, அப்போ ஒரு பிளவுஸ் தைக்கிற இடத்துல ஒரு 10 blouses தைக்கலாம். கண்டிப்பாங்க மேடம், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிற இடத்துல மேக்ஸிமம் 5 to 6 blouses தைச்சிடலாம். டிசைனர் பிளவுஸ் கேட்குறேன். டிசைனர் பிளவுஸாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 3 blouses தைச்சிடலாங்க மேடம். 3 blouses. ஆமாங்க மேடம், ஆமாங்க. எனக்கு இதில் இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நார்மலாக நம்ம கட் பண்ணும்போது நம்மளோட இப்போ என்னோட ஸ்லீவோட லென்த் வந்து நான் ஒரு 10.9 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே தைக்கிற இடத்துல வந்து எப்போவுமே கொஞ்சம் இடம் விட்டு தான் கட் பண்ணுவாங்க தைக்கிறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டோம்னா அந்த தைக்கிற அந்த இது மாறாதா? இல்லை மேடம், அதெல்லாம் சேர்த்தி தான் வரும் மேடம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் பிரிண்ட் எடுத்தும் காட்டுறேன். இப்போ இது வந்து நான் ஒரு எல்போ ஸ்லீவாகவே நான் போட்டுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10.5 மெஷர்மெண்ட்டே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 3/4 sleeve செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வரும் மேடம். ஸோ இப்போ உங்களோட பாயிண்ட் நீங்க சொன்ன எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இதுங்க மேடம். ஓகே, இதுல இருந்து வரக்கூடியது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மேடம். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸும் சேர்ந்தே வந்துடும். ஓகே, ஸோ நம்ம கொடுக்கறது எல்லாமே ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் தான் கொடுப்போம். பட் நம்மளுக்கு தேவையான கட்டிங்க்கு அண்ட் ஸ்டிச்சிங்க்கு உள்ள நம்ம டைட் லூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதிலே ஆட் ஆகி வந்துடும் மேடம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டயக்ராம் வந்து சேவ் ஆகிடும் மேடம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக வந்து இதில் பிரிண்ட் வந்துடும். ஓகே, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட். ஆமாம் மேடம். நம்ம நார்மலாக லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு காஸ்ட்டோட பேப்பர் காஸ்ட்டும் சரி அண்ட் பிரிண்டிங் காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இதே நம்மளது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரிப்பன் ரீஃபில் மட்டும்தான். ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு சுத்தமாகவே எதுவுமே இருக்காது மேடம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த டைலரிங் கிளாஸ் போகிறதுக்குன்னு ஒரு 4 months, 5 months ஈவன் நான் கூட வந்து டைலரிங் கிளாஸ் எல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. எனக்குமே பேசிக்காக வந்து இந்த பொட்டிக் வித் டெய்லரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஓகே, அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில், அது உனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம இறங்கலாம், டெய்லரிங்லாம் தெரியாத விஷயம், இது எப்படி நீ இறங்குவ அப்படின்னு. பட் இது இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்களே கொடுத்துறீங்க? ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக கோர்சஸ் கற்றுக்கிட்டாலும் ப்ராக்டிக்கலாக கஸ்டமர்கிட்ட போகும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து நம்மளோட பேட்டர்னுங்க மேடம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட் ஸ்டிச்சிங் பாயிண்ட் இது. இதுலேருந்து இது நம்ம நார்மலாக ஒரு 1.5 inches உள்ளே விடுவோம் மேடம். ஸோ டைட் லூஸ் பண்ணுறதுக்கு இது இது இல்லாமல் நான் எக்ஸஸாக ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க நான் 2 inches வரைக்கும் விடுவேன் அப்படின்னாங்கனாலும் நம்ம சாஃப்ட்வேர்லேயே ஆப்ஷன் இருக்குங்க மேடம். ஓகே ஓகே. ஸோ அவங்க அது எல்லாமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க மேடம். இப்போ சுடி சாஃப்ட்வேர் காட்டுறேங்க மேடம். இதுவும் சேம் அதே மாதிரி ஆர்டர் புக்கிங் பேஜ் இருக்கும். சேம் நம்மளுடைய கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிடுறோம். அண்ட் இந்த டாப் மெஷர்மெண்ட்ஸும் தனியாக இருக்கும் மேடம். பேண்ட் மெஷர்மெண்ட்டுங்கிறது தனியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கஸ்டமரோட ஹைட் நான் ஒரு 43 மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப ஹைட்டான மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான செஸ்ட் லூஸு, அவங்களோட ஹிப் ஹைட்டு, ஹிப் லூஸு, ஸ்லிட் ஓப்பன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இதில் ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேடம் ஷோல்டர் ஃபினிஷிங் சஜஸ்டில் காமிச்சிடும் மேடம். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அண்ட் அவங்களுக்கு தேவையான சுடி ஸ்டைல் என்ன மாதிரி ஃபிட்டிங், இப்போது ஒருத்தவங்க நார்மல் லைனிங் கொண்டு வருவாங்க, ஒரு சிலர் குர்த்தி ஸ்டைலு, ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டைல் மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ லூஸ் வைக்கணுங்கிறது இந்த ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் இங்கே வந்துடும் மேடம். ஓகே. அதே மாதிரி கீழே அவங்க என்ன டைப் ஆஃப் பாட்டம் போடுறாங்க, ஐ மீன் ஸ்ட்ரெயிட் கட்டாக வேணுமா இல்லை நார்மலாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி டயக்ராம் வந்துடுங்க. ஓகே. ஸோ இந்த டயக்ராமை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது பிரிண்ட் வந்துடும் மேடம். நம்ம பேசிக் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சுடி லென்த்து ப்ளஸ் ஸ்லீவுக்கான கட்டு எல்லாமே தானாக வந்துருது. அதில் என்னென்ன வருதோ அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே. ஆமாங்க, நம்ம எவ்ரி 3 months மாடல் அப்டேட் இருந்துட்டு இருக்கோங்க மேம். ஓகே ஓகே. யூசருக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கேருந்து ஆன்லைன் மூலமாகவே கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்டேட் கொடுத்துறோம் மேடம். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ இது வந்து சுடிக்கு. ஆமாங்க மேடம். ஓகே. கிட்ஸ் சாஃப்ட்வேர் காமிங்க. கிட்ஸ். ஆ, இது கிட்ஸோட இது. ஓகே. கிட்ஸ்லேயும் ஆர்டர் புக்கிங் ஃபார்ம் எடுத்துடுறோம். ஓகே. அண்ட் அவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் இங்கே நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் ஸ்கர்ட் டாப்பு, காக்ரா சோலி, பேனல் டைப்போட இது, ஸ்டெப் மெடி, ஃப்ராக்ஸு, சோலி எல்லாம் தைக்க முடியுமா? ஆ, பண்ணிக்கலாங்க மேடம். எல்லாமே பண்ணிக்கலாங்க. பட்டுப்பாவாடை, சுடிதார் செட்டு. ஆமாங்க மேடம். சூப்பர். கிட்ஸோடது எல்லாமே இதில் வந்துருங்க. ஓகே. ஃப்ராக்கு இது பட்டுப்பாவாடையோடது மேடம். ஓகே. ஐ மீன் இது மாதிரி ஒரு சாம்பிள் மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பாவாடை செட்டு,
இந்த மாதிரி ட்ராயிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் மேடம். ஓகே, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராயிங் வந்து பாடி பாவாடை போடுவாங்க இல்லைங்களா, பாடி ஸ்கர்ட் போடுவாங்க இல்ல? ஆமாங்க மேடம், அதோட போர்ஷன் ஃப்ரண்ட் பேக் ஓகே, அண்ட் அதோட ஸ்லீவ் ஸ்லீவ் அண்ட் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் நார்மலா போடக்கூடிய அந்த வெளியில வரக்கூடிய சட்டை, அந்த சட்டையோட இது. ஓகே ஓகே மேம், இப்போ நீங்கள் மூணு சாஃப்ட்வேர் காமிச்சிங்க, இந்த மூணு சாஃப்ட்வேர் வச்சு தான் வந்து நம்ம இந்த ரெண்டு டைப்புமே பண்ண போகிறோமா? பிரிண்ட் அவுட் எடுக்கிறதும் இதே சாஃப்ட்வேர் வச்சு தான், லேசருக்கும் இதே சாஃப்ட்வேர் தானே? இல்லை மேடம், பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது. ஓகே, லேசர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐ மீன் பிளவுஸ் சுடி கிட்ஸ் எல்லாமே ஒரே சாஃப்ட்வேர் அண்டர்லேயே இருக்குங்க மேடம். ஓகே ஓகே, இப்போ நான் அதை உங்களுக்கு காமிச்சிடுறேங்க, இதுதான் அந்த லேசர் சாஃப்ட்வேரோட இதுங்க மேடம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் இதுலேயே இருக்கும், டெஃபினேஷன் இருக்கும். ஸோ பிளவுஸ் சுடி அப்படிங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பிளவுஸோடைய மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எடுங்க. அந்த சாஃப்ட்வேர் நம்ம அந்த பிரிண்டருக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து லேசருக்கு ஒர்க் ஆகாதுங்கிறதுனால இதுக்கு வேற. ஆமாங்க மேடம், ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டட் லைனாக தான் இருக்கும் மேடம். ஸோ டாட்டட் லைன் வந்து நம்ம லேசரில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாது, அதனால இதில் வந்து டைரெக்டாக கட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் மேடம். ஸோ இதில் நான் பிரின்சஸ் கட்டை காட்டுறேன் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இருக்குங்க மேடம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்மளோட ஃபேப்ரிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இதை எல்லாமே மாற்றிக்கலாங்க மேடம். எனக்கு பிரின்சஸ் கட்டோட இது போடுறோம், ஸ்லீவ் வந்து பார்டர் ஒரு சிலது பார்டர் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயே வந்து கிளாத்தோட லென்த் வித்து வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியானது வந்துடும். இப்போ டிஃபால்ட்டாக இதில் வந்து கிளாத்தோட வித் 24 இருக்குது அப்படிங்கிறது இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மெட்டீரியல் சில்க் மெட்டீரியல்னால் ஒரு மாதிரி இருக்கும், க்ரேப்னால் ஒரு மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேடம். இந்த கேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து மிச்சம் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட ஃபேப்ரிகேஷனில் 10 பாயிண்ட்லேருந்து 20 பாயிண்ட் வரைக்குமே சேவ் ஆகும் மேடம். ஸோ நம்ம மேனுவலாக கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லேசர் மிஷினில் கட் பண்ணுறதுக்கும் போது உங்களுக்கு கிளாத் கன்செப்ஷன் நல்லாவே குறையும் மேடம். அப்போ இதுலேயுமே வந்து நம்ம அந்த ஸ்டிச்சிங் அளவு விட்டு தான் வந்து கட் பண்ணுவோம்? ஆமாங்க, ஆமாங்க, இதுலேயுமே உங்களுக்கு அந்த அலவன்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஷேப்புக்குமே சென்டர் பாயிண்ட்டு அந்த நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது அஸ் அ டெய்லராக வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த அர்க்காத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த எல்லா பாயிண்ட்டுமே நம்மளுக்கு இதிலே வந்துடும் மேடம். ஸோ இந்த மாதிரி கட்டிங் வந்துடும். இப்போ இதை நம்ம டைரெக்டாக நம்மளுடைய மெஷினுக்கு கட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இங்கே ஸ்டார்ட்னு மட்டும் கொடுத்துட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் மேடம். நான் வந்து இந்த மெஷின் வாங்கிட்டேன், இதுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா? மேடம் எங்கள் பீப்புள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓகே, ஸோ இப்போ மோர் தென் 200 பீப்புள் வந்து தமிழ்நாட்டிலே யூசர்ஸ் இருக்காங்க. சாஃப்ட்வேரோடது மட்டும்தான் எனக்கு ஏதாவது மாடல் டவுட் இருக்குது, கட்டிங்கில் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இங்கேருந்தே அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிடுறோம் மேடம். ஓகே, தவிர்க்க முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு டைரக்ட் சர்வீஸ் தான் தேவைப்படுதுனாலும் நம்ம பீப்புள் வந்து 24 hours அவங்களோட இடத்துல போயிட்டு சரி பண்ணி கொடுத்துருவாங்க மேடம். பரவாயில்லையே, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வைஸ் முடிச்சாச்சு மேம். ஆமாம், டெமோ பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க மேடம். வாங்க, இது பிரிண்ட் அவுட்டோட இதுங்க மேடம். இது நார்மல் 3-dot பிளவுஸு. ஓகே, ஸோ இந்த 3-dot பிளவுஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பிடிக்கணும், ஸோ டாட் எந்த அளவுக்கு பிடிக்கணும், ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எங்கே இருக்குது, ஃபோல்டிங் எங்கே இருக்குது, இது எல்லா மார்க்குமே நம்மளுக்கு இதில் வந்துடும் மேடம். ஸோ இந்த அவுட்டர் லைன் மட்டும் நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னாலே போதும், அப் டு 48 inch பாடி லூஸ் வரைக்குமே நம்மளுக்கு இந்த பேப்பர்லேயே எடுத்துக்கலாங்க மேடம். ஸோ ஸ்லீவ்ஸும் இதே மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபுல் பிளவுஸோட மெஷர்மெண்ட்டு. நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளோட சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி அதுவே வந்து வரைஞ்சு கிரஞ்சு எல்லாம் கொடுத்துருது. கொடுத்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தட், நம்மளோட ஃபேப்ரிக் வாங்கினோமா அழகாக இதுக்கு மேலே வச்சு வரைஞ்சோமா கட் பண்ணோமான்ட்டு இருக்கலாம். இப்போ எனக்கு சுத்தமாக டெய்லரிங் தெரியாது மேம், இப்போ நான் எடுக்கிறேன்னா என்னால் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்க முடியும் மேடம்? இதுக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வந்து 1 week வந்து ஆன்லைன்லேயே நம்ம கொடுத்துட்றோம் மேடம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக அவங்க மேபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு டெய்லர் ரெண்டு டெய்லர் இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அவங்களுக்கு இந்த கட்டிங் மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கனாலே அவங்க ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் மேடம். இப்போ ஒரு நார்மல் பிளவுஸை வந்து ஒரு 1 hour அவங்க ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட முடியுங்க. இதில் கட் பண்ணி எடுத்த பிளவுஸ் பிட்ஸ் காமிக்கிறீங்களா? இதில் கட் பண்ணதாங்க மேடம், காட்டுறேன். இதுதான் மேடம் அந்த கட்டிங்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த பேப்பரை வச்சு அப்படியே பிளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். டாட் எங்கே பிடிக்கணும் இந்த மார்க்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டு அப்படியே டெய்லர்கிட்ட கொடுத்துட்டா போதும் மேடம். இது பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட் போர்ஷனுங்க. ஓகே ஓகே, இது ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போறதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் கட்டிங் போறதா இருந்தாலும் நம்ம இந்த பேட்டர்ன் வச்சு ஈஸியா போட்டுக்கலாம் மேடம். சோ இது வந்து மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணது. ஆமாங்க மேடம். இப்ப மெஷின் எப்படி வர்க் ஆகுதுன்னு காமிச்சிடுறீங்களா? பார்க்கலாம் மேடம். சோ இதுதான் நம்மளோட அந்த லேசர் கட்டிங் மெஷின் இல்ல மேம்? ஆமாங்க மேடம். இது எப்படி வர்க் ஆகுது மேம் இது? சோ இதுதான் மேடம் ஃபேப்ரிக் நம்ம பிளேஸ் பண்ற பெட் னு சொல்லுவோம் இது. ஓகே, இது ஆக்சுவலி பிளவுஸ் அண்ட் சுடி ரெண்டுத்துக்குமே சூட்டபிளா இருக்கும் மேடம். கிட்ஸ் வேர், லெஹங்காஸ் எதா இருந்தாலும் நமக்கு இந்த பெட் வந்து சஃபிஷியன்ட்டா இருக்குங்க. இதுதான் வந்து நம்ம கிளாத் பிளேசிங் ஓட
சென்டருங்க மேடம், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கிளாத் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு டைரெக்டாகவே இதில் கட் கொடுத்துடலாங்க மேடம். பார்க்கலாமா? பார்க்கலாங்க மேடம். நான் இப்போ மெஷின் ஆன் பண்ணுறேன். இதில் ஒரு பிளவுஸ் கட்டிங் இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்க, அந்த கட்டிங் வந்து நான் உங்களுக்கு பிரின்சஸ் கட் இல்லை, பிரின்சஸ் கட் நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன் மேடம். இப்போ அது வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது காட்டுதுங்க மேடம். நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவைங்கிறது காமிக்குதா வேணுங்கிறது, நம்ம கட்டிங்கோட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. ஃபேப்ரிக் பத்துமா பத்தாதா இல்லை ஏதாவது எங்கேயாச்சும் நம்மளுக்கு அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கலாம் மேடம். இப்போ என்னோட மெட்டீரியல் சஃபிஷியண்டாக இருக்குங்க. ஓகே ஓகே, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆமாங்க மேடம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை வந்து கட் கொடுக்குறேங்க மேடம். எனக்கு பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நான் டேரெக்டாக ஃபேப்ரிக் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்மளோட அந்த கட்டிங்க்கு தேவையான கிளாத் இதில் இருக்காங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக நான் வந்து பிரின்சஸ் கட் ஹேண்ட் கட் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ நேரம் மேம் ஆகும்? 1 hour 1.5 hour மினிமம் ஆகும் மேடம். 1 hour 1.5 hours 2 minutes கட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, எடுத்து காமிக்கலீங்களா? பார்க்கலாங்க மேடம். இது பிரின்சஸ் கட்டுறது, இது ஸ்லீவ் உடைய, இது ஸ்லீவ், ஸ்லீவ் நம்மளோட எல்போ ஸ்லீவ். ஓகே, இது வந்து பிரின்சஸ் கட் ஹேண்ட் இப்படி வரும்ல அந்த இடம் நீ மடக்கி வச்சு உள்ள தைச்சிருவாங்க. அது பிரின்சஸ் கட்டு போட் நெக் கட்டிங் மேடம். ஓகே, பிரின்சஸ் கட்டில் செகண்ட் போர்ஷன் இது. ஸோ இது எங்கே அட்டாச் பண்ணணுங்கிற மார்க்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் மேடம். ஓகே ஓகே, பரவாயில்ல மேம், சூப்பர். அது லைனிங்கோடு வச்சு கட் பண்ணதே ஒன்று இருக்குது, காட்டுறேன் காட்டுங்க உங்களுக்கு. இதுங்க மேடம், அது இது பார்த்தீங்கன்னா லைனிங் இந்த பக்கம் இருக்குது, மெயின் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஒட்டுக்காக கட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அந்த லேசருங்கிறனால ரெண்டுமே ஜாயினாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஜஸ்ட் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிச்சிடலாங்க மேடம். பரவாயில்லையே, ஈஸியாக இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து உங்களோட இன்வென்ஷன் அப்படி நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த மெஷின்ல வந்து நம்மளோட fashion.eng laser தான் போட்டுருக்கு. இந்த மெஷினுமே வந்து உங்களோட ஓன் manufacturing தான் மேடம் இது. அப்படியா? ஆமாங்க மேடம். பரவாயில்லை. இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர் மட்டும் நாம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் லேட்டர் ஆன் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நாமளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மெஷின் எல்லாமே நம்ம ஓன் manufacturing தான் மேடம். இப்போ வந்து நான் ஆப் மட்டுமே வச்சு கட் பண்ணி கையால எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிடுறேன் அப்படினா எனக்கு வந்து அவ்வளோக்கா எதுவும் பெருசா அந்த மெஷின் வைக்கிற அளவுக்கெல்லாம் இடம் தேவைப்படாது. நான் வீட்டிலேயே கூட செஞ்சு ஒரு ரெண்டு மெஷினை வச்சுட்டு ஆள் போட்டு செஞ்சிடலாம். ஆனால் நான் இந்த மெஷின் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு மினிமம் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10x10 ரூம் தேவைப்படும் மேடம். ஓகே, அதாவது மெஷின் அண்ட் சிஸ்டம், அது கூட வந்து நம்ம அயர்னிங் டேபிளும் வச்சுக்கணும் மேடம். நம்ம மெட்டீரியல் நம்ம இதில் பிளேஸ் பண்ணோன்னா அயர்ன் பண்ணி தான் வைப்போம். ஓகே, ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம ஒரு செட்டாக வைக்கும் போது உங்களுக்கு 10x10 ரூம் சஃபிஷியண்டாக இது மட்டும் போதும் மேம். நம்ம நார்மலாக இந்த லேசர் கட்லாம் பண்ணும்போது ரொம்ப நாய்ஸ் வரும், புகை அந்த மாதிரிலாம் வரும்ல, இப்போ இதுக்கு அந்த மாதிரி வருமா ஏதாவது மேடம்? இதில் வந்து நம்ம கட் பண்ணுறது ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான புகை இருக்காது, பட் புகை வரும். அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இதுலேயே ப்ளோயர் கொடுத்துட்றோம் மேடம். கீழே இந்த பெட் மூலயமா நம்மளுக்கு அந்த ப்ளோயர் வந்து சக் பண்ணிட்டு வெளியில எக்ஸாஸ்ட் பண்ணிடுவோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. நம்ம வயல் கட் பண்ணும்போது நம்ம இந்த டோரை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதும் மேடம். ஓகே, உங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு நாய்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு வெளியிலையும் வராது. மூணு சாஃப்ட்வேர் பார்த்தாச்சு, லேசரோட சாஃப்ட்வேர் அண்ட் லேசர் மிஷின் ஒர்க் பார்த்தாச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேர்க்கான பேக்கேஜஸ்லாம் என்ன, இது யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த பேக்கேஜஸ் ப்ளஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுங்க நீங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸ் சாஃப்ட்வேர், சுடி சாஃப்ட்வேர், கிட்ஸ் அண்ட் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் மேடம், எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்காக கொடுக்குறோம். பிரிண்டரோட சேர்த்து, பிரிண்டரோடையே சேர்த்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரோட சேர்த்து அந்த பேக் கொடுத்துறோம். ஒன்லி திங், அவங்களோட சிஸ்டம் இல்லைனா லேப்டாப்ல அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க மேடம். 1 lakh+ GST வரும் மேடம். இந்த 1 lakh+ GST மூணு சாஃப்ட்வேர், ஒரு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் நீங்க கொடுத்துறீங்க மேடம். ஆமாங்க மேடம். ஓகே, அதர் தென் தட் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்க நெக் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்க இல்லைங்களா, அந்த போஸ்டர்ஸ் கொடுத்துறோம். அண்ட் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் ஃபார்ம் இருக்கு, அது எல்லாமே கொடுத்துருவோம் மேடம். உங்களுக்கு கிட்ட ஒர்க்கை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணுங்கிறது எல்லாமே நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துட்றோம் மேடம். ஸோ அவங்களுக்கு டெய்லர் கட்டிங் எப்படி கொடுக்கணும் அண்ட் கஸ்டமருக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்றோம் மேடம். இப்போ நம்ம லேசர் மிஷின் பிளஸ் லேசர் அந்த சாஃப்ட்வேர்க்கான பேக்கேஜ் சொல்லுங்க மேம். அது வந்து உங்களுக்கு 5 lakh+ GST வரும். 5 lakh டோட்டல். ஆமாங்க மேடம். ஸோ இப்போ அவங்க ஒருத்தவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் வித்தின் 1 week or 10 days maximum. ஸோ அவங்களோட இடத்துலயே வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு
அண்ட் அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாமே ஒரு 2-3 days மேக்ஸிமம் எங்கள் பீப்புளே அங்கே ஸ்டே பண்ணி அவங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க மேடம். இப்போ நீங்கள் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க, நான் வந்து ஒரு சின்ன ஷாப்பாக தான் ஆரம்பிக்க போகிறேன்னா எனக்கு இது வாங்கினா லாபம் இருக்குமா மேடம்? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 tailors வச்சுருந்தாங்க அப்படின்னா தான் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அஃபோர்டபுளாக இருக்கும் மேடம். ஓகே, நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம், வெளியில் அனுப்பிட்டே இருந்தோம்னா இது ஓகே? ஆமாங்க மேடம், ஆமாங்க. லைக் ஒரு ஸ்மால் ஃபேக்டரி மாதிரி வச்சு ரன் பண்ணா இது ஓகேவா? ஆமாங்க. ஒரு கடையிலேயே பார்த்தீங்கன்னா 2 cutting master 3 cutting master வச்செல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து உங்களுக்கு 100% யூஸபுளாக இருக்கும் மேடம். இது இப்போ நிறைய பேர் வந்து பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்படி பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து நானே வந்து மெஷர் எடுத்து நானே கட் பண்ணி நானே ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வேற ஏதாவது கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா இப்போ கட் பண்ணுறதை விட்டுட்டு போய் கஸ்டமர் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட்வேர் கையில் இருக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம மெஷர்மெண்ட் போட்டுட்டு கட் பண்ணி இந்த லே அவுட் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு நம்ம எப்போ வேணாலும் டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கலாம், அந்த மெஷர்மெண்ட்ஸ் மாறாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. fashion.englizer இந்த கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஒரு 4 software பார்த்தோம் இல்லையா, அந்த 4 software பிளஸ் இந்த மெஷின் எல்லாமே வந்து இந்தியன் மேக் தான். அண்ட் இந்த fashion.englizer கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர், டீடைல்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து டெமோ பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட டேரெக்டாக நீங்கள் வந்து டெமோ பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு டேரெக்டாக வர முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் டெமோ கூட கொடுப்பாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரனராக ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருப்பாங்க தெரியுமா, என்னோட டெய்லரிங் ஷாப்பை வந்து ஒரு பொட்டிக் லெவலுக்கு வந்து அப்டேட் பண்ணணும், ஒரு வந்து ஒரு டெய்லரிங் யூனிட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்குமே வந்து ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கணபதி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு. இந்த கம்பெனியோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான வீடியோவாக இருந்திருக்கும். அந்த ஹோல் நான் ரொம்ப இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நான் என்ன பண்ணணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா. சரி, ஓகே, பை பை.